ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ. சொன்னால் அவங்க போனோம்னா ரசவாதி அதோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகும். டீசர் நான் ரியாக்ட் பண்ணேன், ஐம் நாட் ராங், டீசர் ரியாக்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ யா வாங்க பார்த்துருவோம். தமன் மியூசிக் வர சாந்தகுமார் டேரக்டர், எஸ் யாரோ ஒரு நல்ல டைரக்டர் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சாந்தகுமார் படம் இது. ஸோ யா வாங்க பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 3, 2, 1, கோ. என்ன பெரியவர், என்ன போட்டுதான் மேக்ஸிமம் சீன் பிரைட்னஸ், ஓகே அவ்வளோதாங்க. என்ன பெரிய பெரிய மிஸ்டன், ஓகே. எத்தனை தலைமுறையா இங்க நின்னு எங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சாரி வீட்டில் வீரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏன் வீட்டில் சண்டையில் சாவர் தான் வீரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? பாத்திரலாம் வாடா. ஓகே, நான் டீசரும் பார்த்தேன். நான் ஏன் தமிழ் மியூசிக் அப்படின்னா தமிழ் மியூசிக்னு தெரியும், பட் அந்த ஃப்ளேவரில் இல்லை. தமிழோட யூஸ்வல் விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கு. ஆனால் தமிழ் மியூசிக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி தான் ஞாபகம் வந்துச்சு. சரி சார், அது எனக்கு கேட்கும் போது தமிழ் போட்ட மியூசிக் மாதிரி எனக்கு தெரியல, ரொம்
கதை ரிவீல் பண்ணல. இங்கேயும் வந்து இட்ஸ் அபவுட் த கட்ஸ், தேர் ஷோயிங் த விஷுவல்ஸ், இது மாதிரி கேரக்டர்ஸ், அவ்வளோதான். கதையை எங்கேயுமே ரிவீல் பண்ணல. இப்போ வரையும் என்ன மாதிரி ஒரு கதை, என்ன ஒரு ப்ரெமிஸ், எதுவுமே தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம். ஸோ பட் ப்ராமிசிங்காக இருக்குது. ஏன்னா எனக்கு பர்சனலாக ஏன்னா சாந்தகுமார் படம் அப்படின்றப்ப ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி இருப்போம். சரி, சாந்தகுமார் படம் அப்படின்னு வர்றப்ப தமிழ் மியூசிக் வேறு மாதிரி தான் இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவுட் ஆஃப் ஜோன் அவரும் போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். சாந்தகுமார் படம் அப்படின்னு வரப்போ வெயிட் பண்ணி பார்க்கணும் படம் எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஆல் தான் கேஸ் லைக் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஆல் தான். ஐயோ ஏன் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். நன்றி.